ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தான். ரொம்பவே சிம்பிளான சட்னி, ஆனால் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். வாங்க எப்படி செய்யறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் அல்லது உங்களுக்கு சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றி கடுகு போட்டு தாளித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி, வெங்காயம், உப்பு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாவும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன். உங்களுக்கு புளி பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை. இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவையும் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அடுப்பை அணைச்சிட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி. கடுகு தாளித்து வச்சுருந்த கிண்ணத்துக்கு சட்னி எல்லாத்தையும் மாற்றிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.